அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா, மின்சார வாரியத்தில் பயிற்சி முடித்தோர் நலசங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து சென்னையில் நடைபெற்று வருகிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு சில முக்கிய கோரிக்கை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, மின்வாரியத்தில் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அப்ரண்டிஸ் முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளன. அதேபோல், அப்ரண்டிஸ் சட்டம் திருத்தம் 2014 மின்வாரியத்தில் அப்ரண்டிஸ் முடித்தவர்களை பணி நியமனம் செய்வது தொடர்பாக கொள்கை முடிவை வாரியமே விரைந்து எடுக்க வேண்டும். மின்வாரிய பயிற்சியின் போது தேர்வு எழுதியுள்ளதால் பணி நியமனத்தின் போது எழுத்து தேர்வில் எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மற்றும் பல கோரிக்கை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க. சரிங்களா, ஒவ்வொருத்தரும் சகோதர சகோதரிகள் தான். எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. 30% இடம் ஒதுக்கீடு வேலைவாய்ப்பு. ஏன் அவர்கள் மீதமுள்ளவர்கள் செல்லவில்லை, எதனால் நீங்கள் சொல்லுங்க. அனைவரும் சொல்ல வேண்டும். கொஞ்சம் ஆலோசித்து எங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்படியாக மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்னு சொல்லுனாங்க, கேங்மேன் லாஸ்ட் டைம் எடுத்தாங்க, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% அறிவித்திருந்தார்கள். அந்த 30% எத்தனை பெண்கள் வேலைக்கு போயிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? யாருமே போடலையா? 1000 ரூபாய் மட்டும். தெரியுமா தெரியாதா? கரெக்டா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா?